ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபைஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ரெக்டிஃபைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும். வீட்டில் எந்த ஒரு டிவைஸை நீங்கள் எடுத்தாலுமே வந்து ரெக்டிஃபைஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஏசி சப்ளை கொடுத்து எந்த ஒரு டிவைஸும் உங்களால் டேரெக்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிலாம் எடுத்திங்க அப்படின்னா நிறைய எல்லாத்துலேயுமே வந்து ரெக்டிஃபைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எல்லாமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை சப்ளை கொடுத்து ரெக்டிஃபைஸை யூஸ் பண்ணி டிசியை மாற்றி தான் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஏசி டு பல்சேட்டிங் டிசி அப்படிங்கிறது அந்த ரெக்டிஃபையரோட பிரின்சிபல். ஸோ கீழே நான் வந்து டயோடு சிம்பிள் நான் எட்டிக்கிட்டே காட்டியிருக்கேன், அது கூட ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டயோடில் வந்து சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய அந்த வோல்டேஜில் வந்து இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அந்த வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா பல்சேட்டிங் டிசியாக இருக்கும். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ரெக்டிஃபைஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர். அது வந்து ஹாஃப் வே ரெக்டிஃபையர் ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஹாஃப் வே ரெக்டிஃபையர் டயக்ராம் பார்க்குறீங்க நீங்கள், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டயோடு யூஸ் பண்ணிப்பாங்க, அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அந்த சென்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் சரிங்களா. இன்புட்லேருந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆல்டர்னேட் சப்ளை கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்து தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டயோட் அந்த டயோட்லேருந்து எப்போவுமே ஒரு டேரக்ஷனாக கரண்ட் போகும். அதில் கொடுத்துங்க ஒரு ட்ராப் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்திங்க ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகுது என்ன சொல்லி பார்த்திங்கன்னா வோல்டேஜ் டிசி வோல்டேஜ். இப்போ நீ ஃபார்வர்ட் பேஸ் பண்ணி ஃபார்வர்ட் பேஸ்னால் இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சப்ளை, இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சப்ளையும் கொடுக்கும்போது இங்கே வந்து ஒரு கரண்ட் போகும். இப்போது ஒரு வோல்டேஜ் கிடைக்கும், அதான் வந்து டிசி வோல்டேஜ் அவுட் புட்டு. இதே வந்து நெகட்டிவ் சப்ளை, அதை ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சைக்கிள் பண்ணுறோம், அடுத்து வந்து நெகட்டிவ் சைக்கிள் பண்ணுறோம் சரிங்களா. அதை பண்ணும்போது என்ன நடக்குன்னா நெகட்டிவ் சைக்கிள் வந்து டயோடு ஒர்க் ஆகுது, ஹென்ஸ் இது வந்து ஓப்பன் சர்க்யூட் இருக்கும். ஹென்ஸ் ரிவர்ஸ் பயஸில் வந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே வந்து இருக்காது, ஃபார்வர்ட் பயஸில் மட்டும்தான் வந்து டிசி அவுட்புட் இருக்கும். நீங்கள் இதோட அவுட்புட் வே ஃபார்ம் சொல்லி பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஏசி சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்த படி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைக்கிளில் எப்போவுமே சைக்கிள் வராதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் பாசிட்டிவ் வேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஒரு சைக்கிள், அதாவது வந்து ஒரு பாதி சைக்கிள் விட்டு விட்டு தான் ஒரு சைக்கிள் இருக்கும், அதுவும் பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து ஹாஃப் வே ரெக்டிஃபையர். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டயோடோட வே ஃபார்ம், டயோட வே ஃபார்ம் நெகட்டிவ் இதில் இருக்கும். ஸோ ரெக்டிஃபையர் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா டிசி அவுட்புட் பவர் பை ஏசி அவுட்புட் பவர். ரிப்பிள் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அது நார்மல் டிசினாலே லீனியராக தான் இருக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் பல்சேட்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பல்சேட்டிங் வரது வந்து அதை தான் வந்து ரிப்பிள் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி, இப்போ கெப்பாசிட்டிங்கிறது ஒரு ஃபில்டர், அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 40%, ரிப்பிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.21% இருக்குது. எதுக்குன்னா ஹாஃப் வே ரெக்டிஃபையர் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஃபுல் வே ரெக்டிஃபையர்னா என்ன, அது இதை விட அதோட அது வந்து அட்வான்ஸாக இருக்குது, என்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர் டயக்ராம் பார்க்குறீங்க. ஸோ சென்டர் டிப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இதில் இதில் வந்து ஏசி சப்ளை கொடுக்கும், இதில் வந்து ரெண்டு டயோடு யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ரெண்டு டயோடு யூஸ் பண்ணும் என்ன நடக்குன்னா பாசிட்டிவ் சைக்கிளில் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு டயோடு கண்டக்ட் ஆகுது, நெகட்டிவ் அடுத்த சைக்கிளில் கொடுக்கும்பொழுது வந்து இன்னொரு டயோடு வந்து கண்டக்ட் ஆகுது. ஹென்ஸ் இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயிலுமே வந்து ஒரு ஒரு சைக்கிள் கண்டக்ட் பண்ணுது சரிங்களா. ஹாஃப் வே பொறுத்த வரைக்கும் ஒரு டயோடுனால ஒரு சைக்கிள் தான் கண்டக்ட் ஆச்சு, ஆனால் இங்கே வந்து ரெண்டு சைக்கிளுமே கண்டக்ட் ஆகுது, பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைக்கிள் கொடுத்தீங்கன்னா இங்கே போகக்கூடிய கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போய் இந்த வழியாக வந்து எண்ட் ஆகுது, அதான் இந்த டயக்ராம். அதே வந்து நெகட்டிவ் சைக்கிள் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போய் இது வழியாக வந்து இது வழியாக போகுது சரிங்களா. ஸோ இதை வந்து நெகட்டிவ் சைக்கிள், அதாவது நெகட்டிவ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்குறது. அதாவது வந்து இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் முதல்ல நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதை வந்து பாசிட்டிவ் சைக்கிள். அதே நெகட்டிவ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இப்படி மாற்றி கொடுக்குது. இங்கே நெகட்டிவ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும், அதே இதை இங்கே வந்து பாசிட்டிவ் போகும், அதனால் இது வந்து ஒர்க் பண்ணும் சரிங்களா. அதனால் இது வந்து ஒரு சைக்கிள். ஸோ வந்து ரெண்டு சைக்கிள் சேர்த்து வரக்கூடியது தான் ஃபுல்வே ரெக்டிஃபையர். அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கடைசி நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஃபுல் ரெக்டிஃபையரோட வே ஃபார்ம். ஸோ இது வந்து ஏசி சப்ளை இன்புட்டு, இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சைக்கிள், அதான் பாசிட்டிவ் சைக்கிள்னால வரக்கூடிய வே ஃபார்ம் தான் இது, நெகட்டிவ் சைக்கிள்னு வரக்கூடிய வே ஃபார்ம் இது. இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஓவராலாக கம்ப கோஆர்டினேட் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக வரக்கூடிய ஃபார்மட் இதுதான். ஸோ இது வந்து ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது. இதில் வந்து எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா வந்து சாரி ரிப்பிள் ஃபேக்ட் வந்து 0.48 இருக்குது, எஃபிஷியன்சி 81% இருக்குது. ஸோ ரிப்பிள் ஃபேக்ட் எந்தளவு கம்மியாக இருக்குது அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு பியூர் டிசி ஃபார்ம் அந்தளவுக்கு நம்ம நெருங்கி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். எஃபிஷியன்சிங்கிறது 18%. ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கும் ஹாஃப் வே ரெக்டிஃபையருக்கும் என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபுல் வே ரெக்டிஃபையர்னால் வந்து ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணுது, அதாவது வந்து அதில் வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது, அதே இடத்துல ரிப்பிள் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது, அதனால் கிட்டத்தட்ட ஒரு பியூர் டிசிக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஹாஃப் வே ரெக்டிஃபையரில் ஜஸ்ட் ஒரு டயோடு தான் யூஸ் பண்ணுறோம், சென்டர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாதனால அவ்வளோ காஸ்ட் இருக்காது, நல்லா ஈஸியாக டிசைன் பண்ணலாம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த டிசைன் அதை கம்பேர் பண்ணும்போது. ஹென்ஸ் ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படின்றது தான் வந்து நம்ம நினைக்கக்கூடிய இந்த பியூர் டிசி அப்படின்ற ஃபார்மேட்டை நம்ம என்றைக்குமே வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணுறேன். வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.